வணக்கம் வணக்கம் நண்பர்களே, பாருங்க, விஷ்ணு கரந்தி மூலிகை, விஷ்ணு கரந்தி விஷ்ணு காந்தி அப்படின்னு சொல்கிற மூலிகை அது. பார்த்துங்க இந்த பூ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த விஷ்ணு காந்தியை பற்றி நான் வந்து மருத்துவத்தில் என்னென்ன இது பயன்பாடுன்றதை நான் முன்னே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். மருத்துவ பயன்பாடு அபாரம் இது, முன்னே ஒரு வீடியோவிலே பாருங்கள், போட்டிருப்போம் பாருங்கள். இந்த விஷ்ணு காந்தியினோட மருத்துவ பயன்பாடு, இது மாந்திரிகத்தில் என்ன செய்யுது, மனுஷனுக்கு மாந்திரிக துறையில் இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த விஷ்ணு காந்தி இது வந்து நீல கலர் விஷ்ணு காந்தி, இது நீலம் பாருங்க, நீல கலர் நீல விஷ்ணு காந்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை விஷ்ணு காந்தி, விஷ்ணு கரந்தி விஷ்ணு காந்தி எல்லாம் ஒன்று தான், வெள்ளை. அப்படியே பாருங்க, இது வந்து அக்னி புராணம், தத்தாத்திரேய தந்திரம் அக்னி புராணம். இது வந்து தேவாதிக காலத்திலே இது வந்து பயன்பட்டது, இது தேவாதிக ராஜா காலத்தில் பயன்பட்ட விஷயம் அது. இந்த விஷ்ணு காந்தியினோட மூலிகை பிரயோகம் என்ன சொல்கிறான்னு பாருங்க. விஷ்ணு காந்தம் வேர் ஆயுதம் அடக்க, பூச நட்சத்திரத்தில் ஞாயிறன்று விஷ்ணு கிராந்தத்தின் வேரை பிடுங்கி வந்து முகத்திலோ தலையிலோ வைத்து கொண்ட மனிதருக்கு ஆயுதங்களை அடக்கவும், கூடவே மலட்டுத்தன்மை, ஜலம், புலி, ராஜா, திருடன், சத்ருவிடம் பயமும் வராது, எல்லாவற்றையும் வெல்பவனாவார். பார்த்துங்க என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஜலம், புலி, ராஜா, திருடன், சத்ரு. ஜலம்னா தண்ணி, தண்ணியில் கண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில் பிரச்சனை. ஜலம் தண்ணியில் கண்டம் இல்லை. புலின்னா இந்த காலத்தில் புலி இல்லை, மிருகங்களோட ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த விஷயம். மிருக பயம் இல்லை, ராஜா பயம், அரசியல்வாதிகளோட பயம் இல்லை, திருடனோட பயம், திருடன் பயம் இல்லை, சத்ரு சத்ருன்னா எதிரி, எதிரி பயம் இல்லை, இந்த இத்தனை பேரோட பயமும் இல்லை. இந்த வேர் இருந்தால் எல்லாவற்றையும் வெல்பவனாக ஆவார், எல்லாத்துலேயும் ஜெயந்தான். எவனுக்கும் நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. எதிரி பயம் இல்லை, தண்ணீர் பயம் இல்லை, மிருக பயம் இல்லை, அரசியல்வாதிகளோட பயம் இல்லை, திருடன் பயம் இல்லை. பார்த்தீங்களா, இந்த விஷ்ணு காந்தி பூச நட்சத்திரத்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வர்ற பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு எடுக்கணும். இந்த விஷ்ணு காந்தி வேறு எடுத்து தலையிலோ முகத்திலோ, தலையிலன்னா கழுத்தில் கட்டிக்கிறது, தாயத்தா போட்டு கழுத்தில் அணிஞ்சிக்கிறது, அதுதான் தலையில். முகத்தில்னு சொன்னால் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் சொன்ன விஷயம் அது. முகத்தில்னா தலப்பாக கட்டியிருப்பாங்க, அல்லது தலையில் கிரீடம் மாதிரி வச்சுருப்பாங்க, சண்டைக்கு போருக்கு போகிறவங்க அவங்க அதுக்குள்ளே வச்சுக்கிறது. இந்த காலத்தில் என்ன, தொப்பியில், இப்போ காவல்துறையில் இருக்கார் ஒருத்தர், ஒரு நாட்டுக்கு சேவைப்படுற ஒருத்தர் இருக்கார், அப்பேற்பட்டவங்க தொப்பியில் வச்சுக்கிறது அந்த வேரை. இந்த மாதிரி விஷயம் அதுதான் தலையில் வச்சுக்கிறதும் நெத்தியில் வச்சுக்கிறதுன்றதுக்கு அர்த்தம். இது ராஜாக்கள் காலத்தில், தேவாதிகள் காலத்திலே இது உபயோகப்பட்ட இந்த விஷ்ணு காந்தி. இந்த மருத்துவ இதனோட விஷயம் வந்து ரொம்ப அபாரம் இது, அதை சொன்னால் நீண்டுகிட்டே போகும். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள். இந்த விஷ்ணு காந்தி மூலிகை பற்றி இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் மருத்துவத்தை பற்றி. இப்படியே பாருங்கள், இது வந்து வெள்ளை விஷ்ணு காந்தி, இது இதையும் சொல்லியிருப்பேன் நான். இதில் ரெண்டு மூணு நேரம், இன்னொன்று சென்ன நேரம் இருக்குது, அது இல்லை வேண்டாம் காலி ஆயிடுச்சு. சின்னரம் இந்த நீல கலரு, அடுத்ததான் வெள்ளை.
பார்த்துங்க, இது வந்து காட்டில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த விஷ்ணுகாந்தி வேர். விஷ்ணுகாந்தி செடி வெள்ளை கஷ்டம், வெள்ளை கிடைக்காது, கிடைக்கும் அபூர்வம். இந்த நீல கலர் வந்து எல்லா இடத்துலையும் காட்டுங்களெல்லாம் கிடைக்கும், மானாவாரி கொல்லைங்களில் வயல் வரப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் இது. பார்த்துங்க, இந்த விஷ்ணுகாந்தியோட வேருக்கு அவ்வளோ ஒரு பவர், எதிரிகளை ஜெயிக்கலாம். எதிரி பயம் வேண்டாம், திருட பயம் வேணாம், ஒரு அரசியல்வாதியோட பயம் வேணாம், தண்ணீர் பயம், தண்ணீர் கண்டன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தண்ணீர் பயம் வேணாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெல்பவனாக ஆவார் அப்படின்னு இந்த அக்னி புராணத்தில் சொல்லியிருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் நான் புத்தகத்தை வச்சு நான் சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும். நான் ஏதோ ஒன்று என்கிட்ட மூலிகை இருக்குதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால தான் இந்த புத்தகத்தை வச்சு நான் சாட்சியை வச்சு நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த வேர் பிரயோகம் கரெக்டாக பார்த்துங்க, பூச நட்சத்திரம் ஞாயிறன் வர்ற பூச நட்சத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி இது சாபனி விருத்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து இதை வந்து தாயத்தை அணிஞ்சு நம்ம கழுத்துலேயோ அல்லது சொன்ன மாதிரி நெத்திலையோ வச்சுக்கும் போது எல்லா பயத்திலிருந்து நம்ம விடுபட்டு வரலாம், எல்லாரையும் வெல்லலாம், முக்கியமாக எதிரி வெல்லலாம். இந்த விஷ்ணுகாந்தியோட பவர் பார்த்துங்க, இதுதான் விஷ்ணுகாந்தின்ற விஷ்ணு கரந்தி. விஷ்ணு கரந்தி, விஷ்ணு கரந்தம், விஷ்ணு கரந்தை எல்லாம் ஒன்று தான். சிவகரந்த, கொட்டக்கரந்த வேறு, விஷ்ணு கரந்த அது வேறு, அது பெருசாக இருக்கும், ருத்ராட்சம் கொட்டை மாதிரி இருக்கும், அது வேறு. அது இது வந்து விஷ்ணு காந்தி, விஷ்ணு கரந்தி. பார்த்துங்க, இந்த செடியோட சக்தி இந்த மாதிரி இருக்குது. இந்த செடி கிடைக்கிறவங்க நல்ல நாளில் பூஜை போட்டு அந்த பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் எடுத்து தாயத்தை அணிஞ்சு, வெள்ளி தாயத்துலேயோ தங்க தாயத்துலேயோ அணிஞ்சு நீங்கள் கட்டிக்கும் போது எல்லாமே ஜெயந்தான். இது கிடைக்கிறவங்க நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் துன்பமில்லாத வாழ்க்கை, எதிரி பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் ஒரு நல்ல மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.